Welcome to Aishwaryam Cooking. Home food taste good. In the video, la puri upma eppadi seiradun paakalam. Micham irukkira porila indha mari upma senju saapidumbodhu the taste pidichu nammale puri vaangi namma indha mari upma va adikadi senju saapiduvom. Andha alavukku idhu taste ah irukum. Seiradhukum romba simple easy ah namma senjiralam. Idhukku first oru mixila 2 tablespoon pottukadalaiya eduthu konja karagarappa podiya therichu thaniya vechukkanum. 1 லிட்டர் தண்ணி மாதிரி எடுத்துட்டு அதில் நான் 3 கப்பு பொரி போட்டிருந்தேன். அந்த பொரியெல்லாம் மூழ்கிற மாதிரி தண்ணியில் நல்லா இது பண்ணிவிட்டு உடனே அந்த பொரியை நம்ம தண்ணியிலிருந்து பிழிஞ்சு எடுத்து வச்சிடணும். ரொம்ப நேரம் பொரியை தண்ணியில் ஊற வைக்க வேண்டாம். இந்த மாதிரி பிழிஞ்சு எல்லா பொரியும் தண்ணி இல்லாமல் நம்ம தனியாக அதை எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா அது சாஃப்டாக இருக்கும் தண்ணியில் ஊற வச்சதுனால. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து 3 பூண்டையும் நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கின உடனே 2 பச்சை மிளகாய் அதையும் நம்ம நறுக்கி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியாக நாட்டு தக்காளியாக எடுத்து அதையும் நறுக்கி சேர்த்து நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு. பொரியில் ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். மிளகாத்தூளும் ஒரு கலருக்காக நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும். அந்த ஏற்கனவே நம்ம தண்ணியில் போட்டு பிழிஞ்சு வச்சுருந்த அந்த பொரியும் சேர்த்து நல்லா எல்லாம் கலந்து வர்ற மாதிரி நல்லா ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு இல்லைன்னா உப்பு போட்டுக்கணும். நான் தக்காளி போட்டதுனால இதில் புளிப்பு இருந்தது, அதனால் எலுமிச்சம்பழம் சாறு புளியலை, தேவைன்னா அதை புளிஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை பொடியும் போட்டு நல்லா கலந்து விடணும். இந்த பொடி சேர்க்கறதுனால ஒரு டேஸ்ட் வரும் இந்த பொரி உப்புமாவுக்கு, கூடவே நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த பொரி உப்புமா வந்து வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். கொத்தமல்லி தழையும் சேர்த்து நம்ம பரிமாறலாம். இதை ஈவினிங் டிஃபனாகவும் செய்யலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.